அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நியாயமான கோரிக்கைகளுக்காக 7வது நாளாக இங்கே அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலமுறை ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகள் மிக எளிதில் தீர்க்கப்பட வேண்டியவை. அதே போல அரசாணை 4D2 இதிலே உள்ள குளறுபடிகளை போக்கி அதை திருத்தங்கள் செய்து திருத்தம் செய்யப்பட்ட 4D2 அரசாணை வெளியிடப்பட வேண்டும். கிராமப்புறங்களிலே மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளிலே அங்கெல்லாம் சென்று தங்களை தாங்களே துன்பப்படுத்தி கொண்டு எந்த வசதிகளையும் தேடாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த டாக்டர்கள் வாழ்வில் உயர்வதற்கு மேற்படிப்பு படிப்பதற்கு MD MS போன்ற படிப்புகளுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது. மிகப்பெரிய சமூக நீதியை அளித்த கொடுமையான செயல் இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று கூறுவது. எனவே அவர்கள் மேற்படிப்பு செல்வதற்குரிய வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும். 2009 வெளியிடப்பட்ட அரசாணையிலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதிலே அரசு பிடிவாதம் காட்டக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்று அறைக்குள்ளே அழைத்து வந்து அரசே 4 பேரை அங்கீகரித்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட சங்கமா? 18,000 டாக்டர்கள் சார்பாக இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். இன்று 7வது நாள். 8 பேர் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போர் கால வரையறையற்ற உண்ணாநிலை அறப்போரில் ஈடுபட்டு 5 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை, தமிழ்நாடு முதலமைச்சரை, உங்கள் போக்கு அராஜகமான பாசிச போக்கு, அவர்களை அழைத்து பேசுங்கள். அழைத்து பேசி அவர்கள் குறைகளை போக்குங்கள். மற்றவர்களின் வழிகளையெல்லாம் போக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த போராட்ட நேரத்தில் கூட அவர்கள் முக்கியமான அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் எவற்றையும் டாக்டர்கள் துறந்துவிடவில்லை. டெங்கி காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளை செய்து கொண்டு டாக்டர்கள் ஒரு பக்கத்தில் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சேவையை செய்து கொண்டே இன்னொரு பக்கத்தில் தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள் என்பதை மனிதாபிமானத்தோடு எண்ணி பார்த்து அரசு அவர்களை அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இந்த போக்கு பாசிச போக்கு கண்டனத்துக்குரியது. பொதுமக்கள் ஆதரவு டாக்டர்களினுடைய போராட்டத்திற்கு உண்டு, பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பணியிட மாற்றம் என்பது இது மிரட்டுகிற வேலை, இதுதான் பாசிஸ்ட் அப்ரோச். நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறவர்களை பணியிட மாற்றம் செய்வது, அதிலே சில பேரை அச்சுறுத்தி இப்படி பணியிட மாற்றம் செய்தால் மற்றவர்கள் பயந்து கொண்டு வேலைக்கு வந்து விடுவார்கள் என்று நினைப்பது ஜனநாயக முறையல்ல, இது பாசிச முறை. பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் எந்த இடத்தில் பணியாற்றினார்களோ அதே இடத்திற்கு திரும்ப கொண்டு அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கே பணியாற்றுவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.